வெல்கம் டு பி கிஃபன். இந்த வீடியில் என்ன பார்க்க போகிறோம்னா, மாயாவும் ரவீனாவும் மன்மத்தை அர்ச்சனா மேலே கக்கு 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 கக்குன்னு கக்கிட்டாங்க. சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன நடக்குதுன்னா, ரொம்ப நாளாக கொஞ்சம் அமைதியாகவே மாயா இருந்துக்கிட்டு இருந்தாங்கள்ல, இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அப்படியே தாங்க முடியல. அவங்க ஒரு மகாராணி மாதிரி அர்ச்சனா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு பின்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு வன்மத்தை கக்கு 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 கக்குன்னு கக்குறாங்க. பார்த்தீங்கன்னா, ஒரு பிரெட் அந்த ஜாம் அப்படி எடுத்து வைக்கிறீங்களா பூர்ணிமா, எனக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணுறீங்களா பூர்ணிமா, வெக்கமே இல்லாமல் கேட்குறாங்கங்க அப்படின்னு மாயா கேட்குறாங்க. அடுத்து ரவீனா, அது 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 வந்து ஒரு ஒரு எப்படி சொன்னால், இந்த காஞ்சூரிங் பொம்மை இருக்குது பாருங்கள், காஞ்சூரிங் பொம்மையில் ஹி ஹி ஹின்னு ஒரு பொம்மை இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்குது. அது என்ன வன்மத்தை கேட்குதுன்னா, அதை சொல்லுது, இந்த நீங்கள் வந்து எனக்கு அவங்க மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த ஒரு இது இருக்கும் பிளெண்டரு, அதை வந்து நீங்கள் வெட் பண்ணிட்டு வரியா ரவீனா அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் வந்து என்னை கொஞ்சிருந்தனா கூட அங்கே போய் கொஞ்ச மாட்டாங்க, அவங்க வந்து என்னை கொஞ்ச மாட்டாங்க, இங்கே வா இங்கே வா இங்கே வான்னு கூப்பிடுவாங்களாம். இந்த மாயா இருக்கல, அதை ஆக்ஷன் பண்ணி காட்டுறதை பார்க்கணுமே. உடனே பூர்ணிமா, பூர்ணிமாவுக்கு வெக்கமே இல்லாமல் போய், ஓ டீ வேணுமா இது வேணுமா ஹெல்ப் பண்ணுறாங்கன்ட்டு பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லி இமிட்டேட் பண்ணி, கேவலங்க கேவலம், மாயா மாயா மாதிரி ஒரு கேவலமான பிறவியை இது வரைக்கும் பிக்பாஸ்ன்னு இல்லை, நீங்கள் ரியல் லைஃப் லைஃப்லேயே நீங்கள் பார்த்துருக்க முடியாது. என்ன ஒரு கேவலமான ஒரு இதை வளர்த்துருக்காங்க என் பொம்பளை பிள்ளைய. இதில் தேட்டர் ஆர்டிஸ்டாக இவங்க நல்லவங்க, வேஷம் போட்டுக்கிட்டு ஒருத்தவங்க வாழ்வாங்க தெரியுமா வெளியில், அது இந்த மாதிரியான ஷோவில் வந்து ஒரு கர்மா வந்து அடிச்சிருக்கோம். இந்த இந்த ஷோவில் வந்து கேவலப்பட்டு போகணுங்கிறதுக்காக தான் மாயா இங்கே வந்திருக்கா. பிரதீப்லாம் வெளில போனதுக்கு காரணமே இவளை இவளை கேவலப்படுத்தி ஒரு மாதிரியான ஒரு ஒரு பேரை கொடுக்கறதுக்கு தான் இந்த கடவுள் செய்கிறாருன்னு நினைக்கிறேன். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க, அது அப்புறமா சொல்லுது பாருங்கள். பூர்ணிமா எனக்கு ஒரு காஃபி போடுறீங்களா அப்படின்னுமா ஒரு மண்டையை ஆட்டுது பாருங்கள். ஐயோ முடியல, இதுவும் ரவீனாவும் பக்கத்தில் இருந்துக்கிட்டு, யாரா அவங்களாம், நேற்று தான் நல்லவங்க மாதிரி எப்படி வேஷம் போட்டாங்க, எங்கள் ஃபேமிலி எவ்வளோ நல்லா இது பண்ணாங்க, விக்ரம் ஃபேமிலி வந்து வன்மத்தை கக்குனாங்கன்னு சொல்லிட்டு, இவன் மாதிரி ஒரு வன்மத்தை உலகத்திலே எவ்வளோயும் கக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு வன்மத்தை கக்கி இந்த ரவீனா இருக்குது பாருங்கள், காஞ்சூரிக்கு பொம்மை, இந்த காஞ்சூரிக்கு பொம்மை வன்மத்தை கக்குற மாதிரி. நல்ல வேலை மணி பொழைச்சிக்க, இவளெல்லாம் கல்யாணம் பண்ணின்னு வச்சிக்க, ஒன்றை முடிச்சு விட்ருவா கதையை, சீக்கிரமாகவே முடிச்சு விட்டு நிக்சனோட அப்படி ஜோடி போட்டு போயிடுவா. ஏன்னா அந்த யுஎஸ்ஏ ஆண்டி வந்து ஜோடி போட்டு நிக்சனோட அனுப்பி வச்சிடும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஐயோ ஐயோ வன்மோ அப்படின்னா எப்படின்னா, அது வந்து மகாராணி மாதிரி இருக்குது, வெளியிலேருந்து வந்து எல்லாமே வந்து விசித்திராவையும் அர்ச்சனாவையும் ரொம்ப பாராட்டி எல்லாம் உங்கள் ஃபேனுங்க உங்கள் ஃபேனுங்கன்னு சொன்னாங்கல்ல, ஏன்னா இதை வந்து யாரும் கட்டிப்பிடிக்கல பாருங்கள். ஏன்னா நீ ஒரு கேவலமாக வெளில இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், அந்த வன்மத்தை கக்கணும்ல. உடனே நிக்சனு, அவங்க ஒரு குழந்தை, அவங்க வீட்லேயும் இப்படி தான் இருப்பாங்களாம், இவன் இருக்கானே இவன், எப்பா இவன் வந்து இப்போ ஃபோக்கஸ் பாருங்கள், படுத்துக்கிட்டு பூர்ணிமாவை பார்த்துக்கிட்டு இருக்கான், இன்றைக்கி என்ன பண்ணலாம் என்ன காஜி வேலை பார்க்கலாம் அந்த ஃபோக்கஸில் அவன் இருக்கான். இவங்கெல்லாம் ஒன்றுக்கு ஒன்றா என்ன நடக்குங்கிறத பார்த்தீங்களா, இதான் இதான் நிலமை. அது பூர்ணிமா இப்போ ஒரு சிரிக்கிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் அப்படி அவாய்ட் பண்ண பார்க்குறாங்க. ரவீனா சொல்லும்போது பேசும்போது அர்ச்சனாவை பற்றி அப்படி ஒரு சிரிப்பு, ஒரு ஆனந்த சிரிப்பு இருக்குது பாருங்கள் மாயாட்ட, அதுதான் உண்மையான மாயா, கேவலமான மாயா. மாயா ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறான்னு வச்சுக்கேன், ஒன்று ஒன்று கேவலமான பிறவியாக இருப்பான், இல்லைனா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இந்த இந்த ஸ்பைடர் படத்தில் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க பாருங்கள், ஒருத்தர் வந்து அழுகுறதை பார்த்து அடி ரசிப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி கேரக்டர்ஸ் உள்ளவன் மட்டும்தான் மாயாவை வந்து ரசிப்பானுங்க. மாயா ஃபேன்ஸ்லாம் அந்த மாதிரி தான் இருக்க முடியும், அந்த மாதிரியான ஃபேன்ஸ் மட்டும்தான் மாயாவை இருக்க முடியும், மாயா பிடிக்கும். இந்த பூர்ணிமா தான் வந்து ஆடு மாதிரி மாட்டிக்கிச்சு, அது கொஞ்சம் வன்மந்தான் அது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் அப்படியே அவாய்ட் பண்ண பார்க்குது. இருந்தாலும் இவங்கள மாதிரி வன்மத்தை கக்க முடியாதுங்க மக்களே, இவங்க மட்டும் கப்பை தொற்றவே கூடாது. இவங்கெல்லாம் வந்து கடைசி வரையும் வந்து துப்பு பட்டு தான் வெளில போகணும்,